ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நவம்பர் 18 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா அவங்களாம் வந்து டூர் போயிட்டுருக்காங்களே, இங்கே என்ன ஆகுதுன்னா, மேகாவுக்கு வந்து மறுபடியும் அந்த பிளாக்மெயிலர் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி காசு வந்து வித்ட்ரா பண்ணிட்டியா அப்படின்னே மேகா சொல்கிறாங்க, இப்போ தான் நான் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு. அதை கொண்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போய் வச்சுட்டு நீ பாட்டி கிளம்பணுன்னே மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு. என்ன உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இன்னும் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ எப்படி அதுக்குள்ளே பார்க்க முடியும் அப்படின்னு. அப்போ மேகா கேட்காங்க, அப்போ நீனே என்கிட்டருந்து காசு கேட்ப அப்படின்னோடனே, ஆமாம் உன்னை பற்றின ரகசியம் அவ்வளோ பெருசு இல்லைன்னொன்னே, சரி எங்கே வைக்கணும்னு சொல்லணுன்னே அந்த குப்பை தொட்டிக்கிட்ட வச்சுட்டு போக சொன்னோடனே மேகா அங்கே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து காசு எடுத்துகிட்டு போயிடுறாரு, ஃபுல்லாக ஹெல்மெட்டு அந்த மாதிரி போட்டு வர்றாரு, அதனால் அவர் ஃபேஸ் காட்டவே இல்லை. இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க டூருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்களோட பஸ் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போய் ஒரு லாரி மேலே போய் நேருக்கு நேர் மோதிடுது. பயங்கரமாக ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு, நிறைய குழந்தைங்க இறக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த வந்து ஃப்ளாஷ் நியூஸாக டிவிலலாம் போடுறாங்க. அதை மகேந்திரனும் அவங்க லக்ஷ்மியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே என்ன செய்கிறதுனே தெரியல. ஐயோ செல்லம்மா இதில் தானே போனான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டமாயிருந்தாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றதுக்கு ட்ரை பண்ணும்போது செல்லம்மா மட்டும் செல்லம்மா அப்படியே பஸ்ஸுக்குள்ளேயே படுத்தே இருக்காங்க. அவங்க மிஸ்ஸு திடீர்னு இருந்துச்சு, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் தேடும்போது செல்லம்மா பக்கத்தில் உட்காந்து மலர் மட்டும் அம்மா எந்திமா எந்திமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அப்போ அவங்க மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மலரை தூக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க, செல்லம்மா மட்டும் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்புறமா ஆம்புலன்ஸ் வருது. இங்கே மகேந்திரனும் லட்சுமியும் ஃபோன் பண்ணி சித்து கிட்ட விஷயத்த சொன்னோடனே சித்து ரொம்ப பதட்டமாயிருந்தாரு, நீ போய் ஸ்பாட்ல போய் பாரு அப்படின்னோடனே சித்துவோட ஃப்ரெண்டு கூடவே இருக்கிறாருல, அவர் கேட்கிறாரு என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்போ சித்து அவங்க கிட்ட சொல்லி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சுறாரு. அவங்க ஃப்ரெண்டு, நீ வண்டி எடுக்க வேண்டாம், நான் எடுக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா கிளம்புறாங்க. போகும்போது சித்து ஃபுல்லாக செல்லம்மாவை பற்றி யோசிச்சுட்டே போகிறாரு, ஐயோ மலருக்கு என்னாச்சோ இவளுக்கு என்னாச்சோ அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாரு. இங்கே வந்தால் அவங்க ரெண்டு பேரையும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அவர் சித்து இல்லை இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருப்பாங்க, நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன்னு. பஸ்ஸு தீயறிஞ்சிட்டு இருக்குதா, அவங்க ஃப்ரெண்டு விட மாட்டேங்கிறாரு, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போயிருக்காங்களே செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான், அங்கே போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி இழுத்துட்டு போகிறாரு. அப்போ போக போக சித்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்கே செல்லம்மாவும் மலரும் ஸ்ட்ரெச்சரில் போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சித்துவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்கே ஹாஸ்பிட்டல் போகும்போது மலரோட மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செல்லம்மா எந்திக்கவே இல்லை, அவங்க தலையில் வர பயங்கரமாக அடிபட்டுருந்துச்சு, அதனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ ஒரு போய் ஒரு பாடியை காட்டுறாங்க, அதை பார்த்தா செல்லம்மா மாதிரி நல்லா முகம்லாம் செதஞ்சு போயிருக்குது. சித்து அதுதான் செல்லம்மான்னு நினச்சி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடறது, செல்லம்மா இல்லாத உலகத்தில் என்னால் வாழவே முடியாதுன்னு. இது எல்லாத்தையுமே செல்லம்மாங்க நின்று கேட்டிருந்தாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.